பதினாறாவது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் நட்சத்திர வேட்பாளர்களின் சொத்து நிலவரம் பற்றிய செய்தி தொகுப்பு இது ஒன்று புள்ளி எழுபத்தி ஆறு லட்சம் கோடி டூ ஜி ஊழலில் சிக்கிய ஆராசாவின் சொத்து மதிப்பு மூன்று கோடியே அறுபத்தி ஓரு லட்சம் எனவும் கூறப்படுகிறது நிதியமைச்சர் ப சிதம்பரத்தின் மகனும் சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளருமான கார்த்திக் சிதம்பரத்தின் சொத்து மதிப்பு பதினேழு கோடியே அறுபது லட்சம் எனவும் தங்கம் மற்றும் வைர ஆவரணங்களின் மதிப்பு ஒரு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரத்து இருநூத்தி தொன்னூறு ரூபாய் எனவும் கூறப்படுகிறது மத்திய சென்னையில் திமுக சார்பில் போட்டியிடும் தயாநிதி மாறனின் சொத்து மதிப்பு பத்து கோடியே தொண்ணூற்றி நாலு லட்சம் எனவும் மனைவி பெயரில் தொண்ணூற்றி ஏழு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் தங்க நகைகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது காரின் மதிப்பு பதிமூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் எனவும் அசையா சொத்துக்களின் விவரங்கள் எதுவும் அறிவிக்கப்படவில்லை ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஜெகத் ரச்சகனின் சொத்து மதிப்பு அறுபத்தி ரெண்டு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் எனவும் இதில் பதினைந்து கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் அசையும் சொத்துக்கள் எனவும் முன்னூற்றி எண்பத்தி நான்கு கிராம் மதிப்புள்ள தங்க நகைகளும் அடங்கும் எனவும் கூறப்படுகிறது விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் மதிமுக தலைவர் வைகோவின் சொத்து மதிப்பு மூன்று கோடியே அறுபத்தி ஓரு லட்சம் எனவும் ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் மதிப்புள்ள புகையிலை நிறுவனத்திற்கான இடமும் இதில் அடங்கும் காங்கிரஸ் சார்பில் மயிலாடுதுறையில் போட்டியிடும் மணிசங்கர் ஐயரின் சொத்து மதிப்பு பதினோரு கோடியே அறுபத்தி ஓரு லட்சம் எனவும் டெல்லியில் உள்ள இவரது வீட்டின் மதிப்பு பத்து கோடி ரூபாய் எனவும் கூறப்படுகிறது புதுச்சேரி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் நாராயணசாமியின் சொத்து மதிப்பு ஒன்பது கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் எனவும் மாருதி எஸ் எக்ஸ் போர் வகை காரும் இதில் அடங்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது தருமபுரியில் பாமக சார்பில் போட்டியிடும் அன்புமணி ராமதாஸின் சொத்து மதிப்பு முப்பத்தி ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம் எனவும் மனைவி பெயரில் முப்பது கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களும் உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது வடசென்னை தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வாசுகியின் சொத்து மதிப்பு ஒரு கோடியே முப்பத்தி ஓரு லட்சம் அசையும் சொத்துக்களும் எழுபது லட்சம் மதிப்புள்ள அசையா சொத்துக்களும் உள்ளதாக கூறப்படுகிறது வேலூர் தொகுதியில் போட்டியிடும் ஏசி சண்முகத்தின் சொத்து மதிப்பு முப்பத்தி ஒன்பது கோடியே எழுபத்தி நாலு லட்சம் அசையும் சொத்துக்களும் முப்பத்தி மூன்று கோடியே முப்பத்தி ஓரு லட்சம் அசையா சொத்துக்கள் உட்பட ஐந்து கிலோ தங்கமும் இருபத்தி ஒரு கிலோ வெள்ளியும் உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனின் சொத்து மதிப்பு ஒன்பது லட்சத்து தொண்ணூற்றி மூன்று ஆயிரம் அசையும் சொத்துக்கள் மற்றும் மூன்று கோடியே தொண்ணூற்றி ஒன்பது லட்சம் அசையா சொத்துக்கள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது தென்சென்னை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் இளகணேசனின் சொத்துமதிப்பு மூன்று லட்சத்து ஏழாயிரம் அசையும் சொத்துக்கள் மற்றும் தங்க ருத்ராட்ச மாலை இருபது ஆயிரம் ரொக்கப்பணமும் உள்ளதாகவும் கூறப்படுகிறது கிருஷ்ணகிரி தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் ஜி கே மணியின் சொத்து மதிப்பு பதினைந்து லட்சத்து ஐம்பத்தி நாலாயிரம் அசையும் சொத்துக்களும் முப்பத்தி இரண்டு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் அசையா சொத்துக்களும் உள்ளதாகவும் கூறப்படுகிறது தென்காசி தொகுதி புதிய தமிழகம் கட்சி வேட்பாளர் கிருஷ்ணசாமியின் சொத்து மதிப்பு பதினாறு கோடியே எழுபது லட்சம் உள்ளதாகவும் கூறப்படுகிறது திருநெல்வேலி திமுக வேட்பாளர் தேவதாசா சுந்தரத்தின் சொத்து மதிப்பு மூன்று கோடியே பதினாலு லட்சம் அசையும் சொத்துக்களும் பதினைந்து கோடியே ஐம்பத்தைந்து லட்சம் அசையா சொத்துக்கள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது கோவை காங்கிரஸ் வேட்பாளர் ஆர் பிரபுவின் சொத்து மதிப்பு பதினெட்டு கோடியே எண்பத்தி ஆறு லட்சம் அசையும் சொத்துக்களும் நாற்பத்தி ரெண்டு கோடியே எட்டு லட்சத்து பதினான்காயிரம் அசையா சொத்துக்களும் உள்ளதாகவும் கூறப்படுகிறது நாகப்பட்டினம் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் ஜி பழனிசாமியின் சொத்து மதிப்பு ஒரு லட்சத்து எண்பதாயிரம் அசையும் சொத்துக்களும் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அசையா சொத்துக்களாகவும் உள்ளதாக கூறப்படுகிறது தேர்தல் ஆணையத்திடம் அளித்துள்ள இந்த சொத்து மதிப்பில் ஒவ்வொரு வேட்பாளரும் தன்னுடைய உண்மையான சொத்து மதிப்புகளை அளித்திருப்பார்களா என்பது மக்கள் அறிந்து வைத்துள்ள உண்மைதான் என்பதில் மாற்றுக் கருத்தில்லை ஷேக்பரீத் ரெட்பெக்ஸ் நியூஸ்